கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம எல்லாருக்குமே நல்லா தெரியும், பிரபல இயக்குனரான பாக்யராஜ் அவர்களும் அவங்களுடைய மனைவியான பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களும் இப்போ நோய் தொற்றுனால பாதிக்கப்பட்டு வீட்டுல தனிமைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இருக்கிற நிலைமையில சாந்தனா அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பகுதியில அவங்களுடைய ஸ்டேட்டஸை பத்தி போட்டிருந்தாரு. அந்த போஸ்ட பார்த்து தளபதி விஜய் அவர்கள் சாந்தனுக்கு போன் பண்ணி விசாரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. முக்கியமா தளபதி விஜய் அவர்கள் பாக்யராஜ் அவர்களுடைய ஸ்டேட்டஸும் பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களுடைய ஸ்டேட்டஸையும் பத்தி ரொம்பவே இன்டென்ஸா விசாரிச்சிருக்கிறாராம். அது மட்டும் இல்லாம மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விசாரிச்சிருக்கிறாரு அப்படின்னு தகவல் வெளியாயிட்டு இருக்குது. சாந்தன் அவர்கள் தளபதி விஜயோடைய தீவிரமான ரசிகர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதை தொடர்ந்து மாஸ்டர் படத்திலையுமே சாந்தனா அவர்கள் வந்துட்டு ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருப்பாரு. தளபதி விஜய் அவர்களுடைய சர்க்கார் படம் வெளியாயிட்டு இருந்தப்போ பாக்யராஜ் அவர்கள் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியதா இருந்தது. அந்த டெசிஷனுக்கு கூட தளபதி விஜய் வந்துட்டு சூப்பரா ஒத்துழைச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். தளபதி விஜய்க்கும் பாக்யராஜ் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் ரொம்பவே நெருக்கமான ஒரு நட்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு மூல காரணமே சாந்தனா அவர்கள் வந்துட்டு தளபதி விஜய ரொம்ப அதிகமா நேசிக்கிறதுனாலதான். இப்படி இருக்கிற பட்சத்துல சாந்தனா அவர்கள் கிட்ட போன் பண்ணி அவருடைய அப்பாவான பாக்யராஜ் அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு, அதே மாதிரி பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி விசாரிச்சிருக்கிறாரு. மேலும் அவங்க தனிமையில இருந்தாலும் அவங்களை நீங்க நல்லா பாத்துக்கோங்க, கரெக்டான டயத்துக்கு மருத்துவர்கள் என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரியான உணவுகளை கொடுங்க, இம்யூன் பவரை ஏத்துற மாதிரியான உணவுகளை நீங்க வந்து கண்டிப்பா கொடுங்க, எந்த இடத்துலயுமே மிஸ் பண்ணிடாதீங்க, அவர் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பொக்கிசம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறாராம். மேலும் நேர்ல வந்து பார்க்க முடியாம இருக்கிறதுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு, ஆனா எப்பவுமே அப்பா அம்மாவுடைய நினப்பு தான் என்னுடைய மனசுல எப்பயுமே இருக்கு. சாந்தனவும் சரி கீக்கியும் சரி ரெண்டு பேரும் நீங்க நல்லா பாத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம டெய்லியுமே நான் வந்துட்டு போன் பண்ணி அப்டேட் கேட்பேன், நீ வந்துட்டு கரெக்டா சொல்லணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்திருக்காராம். சாந்தனா அவர்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கிறாரு, அதாவது தளபதி விஜய் அவர்கள் போன் பண்ணி தன்னுடைய அப்பா அம்மாவை பத்தி விசாரிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய உடல்நிலை மேல தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு அதிகமான அக்கறை காமிக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் சாந்தனா அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல பரவலான நியூஸ் வந்துட்டு இருக்குது. இயக்குனர் பாக்யராஜ் மற்றும் பூர்ணிமா பாக்யராஜ் இவங்க ரெண்டு பேருக்கும் நோய் தொற்று வந்ததை தொடர்ந்து இப்போ அருண் பாண்டியன் அவர்களுக்குமே வந்துட்டு நோய் தொற்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிட்டு இருக்குது. இது திரையுலக பிரபலங்களுக்கு மட்டும் இல்லாம ரசிகர்களுக்குமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பாக்யராஜ் அவர்களுக்கும் அவங்களுடைய மனைவியான பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களுக்கும் அருண் பாண்டியன் அவர்களுக்கும் அவங்க கூடிய சீக்கிரம் வந்துட்டு ரெக்கவர் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரையுலக பிரபலங்கள் ரசிகர்கள் எல்லாருமே இறைவன் கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்களுக்காக ஆறுதலான வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.